கிரைம் டைரி கேட்டுட்டுருக்கீங்க வித் மீ கார்த்திக். இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. தப்புன்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச பல விஷயங்களை சரியான விஷயம் மாதிரி இன்றைய சமூகத்துல ரெகுலரா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சிக்னலை ஸ்கிப் பண்றதுல ஆரம்பிச்சு ஓவர் ஸ்பீடிங், ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது, ஈவ் டீசிங், புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கிறது, ஆம்புலன்ஸ்க்கு வழி விடாம இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். தன்னுடைய சுயநலத்துக்காக மத்தவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கூட கவலைப்படாம அதை ரெகுலரா செஞ்சிட்டு இருக்கிற நிறைய பேரை பத்தின கதை. ஒரு வியாழக்கிழமை காலையில 6:30 இருக்கும். ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த ஏரியா வழக்கமான காலைக்குரிய எந்த அறிகுறியும் இல்லாம முழு பரபரப்போட இருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ், 2 போலீஸ் ஜீப், 2 டிராபிக் போலீஸுடைய பெட்ரோல் பைக்ஸ், அந்த இடமே அமளி துமளிப்பட்டு இருக்கு. இவ்வளவு பரபரப்புக்கும் காரணம் அந்த செம்மன் தரையில நடுவுல விழுந்து கிடக்கிற ஒரு டெட் பாடி. கணுக்கால்கள் இரண்டுமே உடைக்கப்பட்டு கழுத்து திருகப்பட்டு இறந்த நிலையில கிடக்கிற ஒரு டெட் பாடி. யோ, அந்த பக்கத்துல இருக்கிற டயர் மார்க், என்ன டயர் மார்க் பார்த்தாச்சா? பிங்கர் பிரிண்ட் எடுத்தியா? இந்த ஆள் யாரு, அட்ரஸ் இருக்கான்ற ஏதாவது அடையாளம் இருக்கா செக் பண்ணுங்க. மோப்பனா எங்கயா? ராபர்ட் கூட்டுறா சார். மோப்பனா அந்த ஓட வரைக்கும் ஓடிட்டு திரும்பி வந்துருச்சு சார். ஓட வரைக்குமா? அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த ஓடைய தாண்டி கொலகாரம் திரும்ப போயிருக்கணும். மோபனாய் இங்கிருந்து அவ்வளவு தூரம் ஓடினதுக்கு அப்புறம் எங்கேயும் முன்னேறி போகாம திரும்ப கொலை நடந்த இடத்துக்கே வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கு. அவன் இங்க எப்படி வந்தான்? அவன் வந்த வண்டி ஏதாவது சரௌண்டிங்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதை இப்படியே விட முடியாது, புரியுதா? இன்ஸ்பெக்டருடைய பரபரப்புக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு. கடந்த 8 மாசத்துல அவருடைய கண்காணிப்புல இருக்கிற இந்த ஏரியால நடக்கிற 6வது மர்டர் இது. எல்லா கொலைகளும் ஒரே மாதிரி, 2 கணுக்கால்களும் உடைக்கப்பட்டு அதுக்கப்புறமா கழுத்து திருகப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இறந்து போனவங்களுடைய கண்ல அவங்க மரணத்தை பார்த்த பயம் அப்படியே உறைஞ்சிருக்கும். துள்ள துடிக்க உயிரோட அவனுடைய கால் எலும்புகளை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா அவனுடைய கழுத்தை திருகி கொலை பண்ற அளவுக்கு கொடூரமான ஒரு ஆள் இந்த ஏரியால எங்கேயோ இருக்கான். அதுவும் கடந்த 8 மாசமா 6வது முறையா வெளியே வந்து அவனுடைய வெறிக்கு வேட்டையா இந்த கொலைய அவன் செஞ்சுட்டு திரும்ப காத்துல காணாம போயிடக்கூடாது, அதுக்குள்ள அவனை பிடிச்சிடணுங்கிற பரபரப்பு தான் இன்ஸ்பெக்டருக்கு. யோ, ஆம்புலன்ஸ் கிளியர் பண்ண சொல்லுங்கயா, என்ன வச்சு பாத்துட்டே இருக்கீங்க? எல்லா கொலைகளும் ஒரே மாதிரி, உயிரோட இருக்கும் போது 2 கால்களும் உடைக்கப்பட்டு கழுத்து திருகப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற எந்த விலை மதிப்புள்ள பொருளும் திருடப்படல. சோ இது பொருள் ஆசையில நடந்த கொலை இல்லங்கிறது தெளிவா இருக்கு. 6 கொலைகள், 6மே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத ஆட்கள். எதுக்காக இந்த 6 பேரும் கொலை செய்யப்பட்டாங்கன்றத பத்தி போலீஸ்க்கு சின்ன துப்பு கூட கிடைக்கல. அந்த கோபம்தான் கிரைம் சீன்ல இன்ஸ்பெக்டருடைய ஆத்திரத்துக்கு காரணமாவே இருந்தது. சொல்லுமா? மணி 8 ஆச்சு, டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஞாபகம் இல்லையா? ஆமாமா தெரியுது, ஆனா இங்க ஒரு கொலை கேஸ். டாக்டருக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிதியா? அதெல்லாம் பண்ண முடியாது, நான் புக் பண்ணிட்டேன், நீங்க போய்தான். கிரைம் சீன்ல இருந்து இன்னும் பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து முடிக்கல, நான் போனா நல்லா இருக்காது. நான் வேணா இன்னொரு நாளைக்கு போட்டுமா? இதெல்லாம் நீங்க சொல்வீங்கன்னு தெரியும், நான் சிவாக்கு போன் பண்ணிட்டேன், அண்ணன் வருவாரு, அவரோட போயிட்டு வாங்க. அவனுமா? சரி, நான் பாத்துக்கறேன். சிவா இன்ஸ்பெக்டர் குணசேகரனுடைய அதே பேட்ச்ல ட்ரைனிங் முடிச்ச குணசேகரனுடைய நெருங்கிய நண்பர். ட்ரைனிங் அகாடமியில ஆரம்பிச்ச அவங்க பழக்கம் இப்போ பக்கத்து பக்கத்து ஏரியால இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கிறதுனால இன்னும் நெருக்கமான நட்பா ஒரு குடும்ப நண்பரா அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. எங்கடா இருக்க? டேய், உன் புடனைக்கு பின்னாடிதான் இருக்க, போனவே அண்டியா?
என்னடா தங்கச்சி போன் பண்ண, நீ எங்க நின்னுட்டு இருக்க? டேய், இடத்தை பார்த்தல, இதெல்லாம் இப்படியே விட்டுட்டான் வர முடியாது. நீ போன் பண்ணி அவள்கிட்ட இன்னொரு நாளைக்கு கூட்டு போறேன்னு சொல்லிரு. டேய், இந்த வேலையில உனக்கு எப்பவுமே ஃப்ரீ டைம் கிடைக்க போறது இல்ல. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வர்றதுக்குள்ள நம்ம வந்துடலாவா? நான் சொன்னா எவன்டா கேக்குறது? சரி வா, போலாம். இன்ஸ்பெக்டர் சிவாவும் குணசேகரனும் கிரைம் சீன்ல இருந்து கிளம்பி ஊருக்கு உள்ள இருக்கிற அந்த ஆர்த்தோ கிளினிக்கு வந்து சேரும் போது இன்ஸ்பெக்டர் குணசேகரனுடைய போன் அடிக்க ஆரம்பிச்சது. சார், மூணு நாளைக்கு முன்னாடி இந்த கடைக்காரர் ஒரு கார் இடிக்க பாத்துருக்கு. ஆக்சிடென்ட்ல இருந்து ஜஸ்ட் மிஸ் ஆ சார். உனக்கு சொன்னது யாரு? அங்க ஒரு டீ கடை இருந்துச்சு சார், அந்த டீ கடைக்காரர். அந்த ஆள ஸ்டேஷன் கூட்டுவா, நான் ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்கிறேன். ஒரே மாதிரியான ஆறு மரணங்கள், எதுலயுமே சின்ன முன்னேற்றம் கூட இல்ல. இந்த கொலை வழக்க பொறுத்த வரைக்கும் பிங்கர் பிரிண்ட்ஸ் இல்ல, ஃபாரன்சிக் கொடுத்த ரிப்போர்ட்ல உபயோகமா எதுவுமே இல்ல. காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறது மட்டும்தான் உபயோகமான ஒரே தகவல். அந்த ஒரு உபயோகமான தகவலோட டீ கடைக்காரருடைய வாக்கு மூலம் இன்னும் கொஞ்சம் உபயோகமா இருக்குங்கிற நம்பிக்கையில டீ கடைக்காரரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொன்னார் இன்ஸ்பெக்டர். சென்னைக்கு வெளியில நகர பரபரப்புல இருந்து தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்துல பெட்டி கடை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கிற ஆண்டியப்பன்கிறவருடைய மரணம் அந்த கிராமத்தையே உலுக்கி போட்டிருந்தது. அந்த மரணம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த 5 மரணங்கள்னு எந்த மரணத்துக்குமே போலீஸால இதுவரைக்கும் ஒரு விடை கண்டுபிடிக்கவே முடியல. விசாரணைக்கு நடுவுல மனைவியோட தொந்தரவு தாங்காம தன்னுடைய முதுகு வலிக்காக டாக்டரை பார்க்க வந்திருந்தாரு இன்ஸ்பெக்டர் குணசேகரன். ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன உங்க வைஃப் நீங்க இன்னைக்கு வரது சந்தேகம் தான் சொன்னாங்க, நீங்க வந்துட்டீங்க? இல்ல டாக்டர். உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்க வைஃப் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க, பார்த்தேன். பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்னும் இல்ல, ஆனா யூனிட் ரெஸ்ட், அது உங்க வேலையில கிடைக்கவே கிடைக்காது. இல்ல எங்க டாக்டர், ஒன்னு வீட்டை பூந்து கொள்ளடிச்சிடறானுங்க, இல்ல எவனையாவது கொலை பண்ணிடுறானுங்க, அப்படி ஒண்ணுமே இல்லையா அரசியல் மீட்டிங்க்கு பந்தோபஸ்த் அனுப்பிச்சிடறானுங்க. இப்படி நிறைய திங்கிங் இருக்கும்போது லோவர் போன்ல எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவ்வளவுதான், சின்ன பிரச்சனை தான், சரி பண்ணிரலாம். ஆனா நீங்க ரெகுலரா ட்ரீட்மெண்ட்க்கு வரணும். கண்டிப்பா வந்துறேன் டாக்டர். வேற எங்கயாவது மர்டர் நடந்ததுன்னு அடுத்த தடவை போன் பண்ணி காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? மர்டருங்கறத தான் எங்கேயுமே மென்ஷனே பண்ணலையே, ஆனா டாக்டருக்கு தெரிஞ்சிருக்குது. ஒருவேளை மனைவி சொல்லி இருப்பாளோங்கிற கேள்வியோட தான் அன்னைக்கு கிளினிக்ல இருந்து எந்திரிச்சு வெளியில வந்தாரு இன்ஸ்பெக்டர் குணசேகரன். ஆனா ஸ்டேஷனுக்கு போன உடனே அடுக்கடுக்கா இருந்த வேலைகள்ல அந்த கேள்வி அவர் மனசுல இருந்து காணாம போயிருச்சு. யோ, அந்த டீ கடைக்காரர் எங்க சார்? என்னையா எப்ப பாத்த? அண்ணாச்சி எப்பயுமே போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வரும்போது நம்ம கடை திறந்து தான் நின்னு டீ குடிச்சிட்டு தான் சார் போவாரு. அதே மாதிரிதான் ஒரு 3 நாள் முன்னாடி அவரை பார்த்தேன் சார். என்ன, ஏதோ கார் இடிக்க வந்துச்சுன்னு ஏட்டையாட்ட சொன்னியாமா, என்னது? ஆமா சார், கடவாசல வண்டி நிப்பாட்டிட்டு அவசரம்னு எதிர்த்தாப்புல ரோட கிராஸ் பண்ணிட்டு போனாரு. வரும்போது ஒரு கார்காரன் வேகமா இடிக்க வந்துட்டான் சார். என்ன வண்டின்னு பாத்தியா? ஒரு சோப்பு கலர் கார் சார். 3 நாளைக்கு முன்னாடி இடிக்க வந்த கார் கோஇன்சிடென்ஸா இல்ல ஆக்சிடென்ட் மாதிரி முடிக்க ட்ரை பண்ணப்பட்ட ஒரு அட்டெம்ப்டா? இந்த கேள்விதான் இன்ஸ்பெக்டர் மனசுல ஓடிட்டு இருந்த கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்காக கிரைம் சீனுக்கு மறுபடியும் இன்ஸ்பெக்டர் போன போது அங்க அந்த கிரைம் சீனை சுத்தி சுத்தி வேற வேற ஆங்கிள் போட்டோ எடுத்துட்டு இருந்த ஒருத்தர இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு. ஹலோ சார், யார் நீங்க? இந்த இடத்த நீங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? ஹலோ இன்ஸ்பெக்டர், ஐம் எ டாக்டர். சரி சார், இது ஒரு கிரைம் சீன், உள்ள வந்து நீங்க பாட்டு கழிச்சிட்டு இருக்கீங்க. நோ நோ, காலையில கிரைம் சீனை நானும் பார்த்தேன், ஒரு சில ஐடியாஸ் இருந்தது, அதனால தான் இப்ப போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். என்ன ஐடியா? ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை நான் ரிசர்ச் பண்ணிருக்கேன். எது, கொலையா? நோ நோ இன்ஸ்பெக்டர், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலி ஐம் எ வெட்டினரி டாக்டர். சோ இந்த மிருகங்களுடைய சுபாவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் ஒன்னு நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுல பல சமயங்கள்ல மிருகங்கள் ஒரே ஸ்டைல தான் வேட்டையாடும் அப்படிங்கறது அந்த ரிசர்ச்சோட முடிவு. உதாரணத்துக்கு, புலி எப்பவுமே அதனுடைய கால் ஸ்ட்ரென்த் நம்பி இருக்கும், அடிச்சுதான் வேட்டையாடும். சிறுத்தை எப்பயுமே கழுத்தை தான் போக்கஸ் பண்ணி கடிக்கும். இன்னைக்கு காலையில நடந்திருந்ததை பாத்தீங்கன்னா கால் எலும்பு உடைச்சிருந்தாங்க, அவன் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதபடி. அதுதான் அந்த ஆளை ஒருவேளை டார்ச்சர் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? உங்களை இந்த ஊர்ல நான் பார்த்தது இல்லையே. நான் இந்த ஊர் கிடையாது இன்ஸ்பெக்டர், நான் ஒரு மெடிக்கல் கான்பரன்ஸுக்காக சிட்டிக்கு வந்தேன். காலையில 6 மணிக்கு பேப்பர் போடுற பையன் பயங்கர பரபரப்பா சொல்லிட்டு இருந்தானே அப்படின்ட்டு கிளம்பி வந்தேன். சோ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, அவனை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்களா?
இல்ல இல்ல, ஆனா பக்கத்துல சுத்தி இருந்தவங்க எல்லாம் பேசும்போது இதே மாதிரி இன்னொரு கொலையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஏதோ ஒரு மிருகத்தோட வேட்டை மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதான் இதே மாதிரி ஒண்ணு இல்ல, இன்னும் அஞ்சு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இருக்குமா? ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? கொலை நடந்த அந்த ரெண்டு மணி நேர டைம் கேப்ல டாக்டர் வருண் எங்க இருந்தாருங்கிற விவரங்களை கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். எஸ் காலையில ஆறு மணிக்கு தான் நான் என் ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியிலேயே வந்தேன். ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்பாட்டுக்கே வந்தேன். இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு நான் அந்த செக்யூரிட்டி கிட்ட தான் வழி கேட்டேன். வேணா நீங்க அவர்ட்டையே கேட்டு பாருங்க. தேங்க்யூ வருண். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் உங்களை கூப்பிடுறேன். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. மிஸ்டர் குணா, டு பி ப்ரிசைஸ், சந்தேகப்படுற எல்லாருமே குற்றவாளிகள் இல்ல. ஆனா அதுக்காக சந்தேகப்படுறத நிப்பாட்டவும் முடியாது இல்ல, அது உங்க தொழில். விசாரணையை முடிச்சுட்டு டாக்டர் வருண் ஸ்டேஷனை விட்டு வெளியில கிளம்புற நேரத்துல இன்ஸ்பெக்டருடைய செல்போன் அடிச்சது. சொல்லு சிவா. குடா, இதே மாதிரி ஸ்டைல்ல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லிமிட்லயும் ஒரு மர்டர் நடந்திருக்கு. அப்ப மொத்தம் ஏழு மர்டரா? ஆனா இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிருச்சு. ஆறுமுகன் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கன்விக்டும் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன பேசிஸ்ல? ஆறு கொலைகள் பண்ண ஒரு கொலகார அல்லது வேற வேற ஆட்களா? எதுக்காக? எல்லா திசைகள்லயும் இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர் குணசேகரன். நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே பேட்டர்ன்ல நடந்த ஒரு கொலையில ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கிறது அவருக்கு வித்தியாசமா இருந்தது. ஏன்னா சீரியல் கில்லர்ஸ் எல்லாருமே ஒரு மோட்டிவ்ல ஒர்க் பண்றாங்கன்னா அந்த மோட்டிவ் அவங்களுக்கு திருப்தி தரதா இருக்கும். இன்னொருத்தருடைய ஸ்டைல காப்பி பண்ணி எந்த சீரியல் கில்லரையும் இதுவரைக்கும் மனித குல வரலாற்றுல எங்கேயுமே பார்த்ததில்ல. ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க. இந்த கொலகாரனுடைய ஸ்டைல் தன்னுடைய இறையுடைய கால்கள் இரண்டையும் கணுக்கால்ல இருந்து உடைக்கிறது. அவங்க கண்ல அந்த பயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கழுத்தை திருகி கொள்றது. இதே மாதிரியான ஸ்டைல்ல முன்னாடி ஒரு கொலை நடந்து அவன் ஜெயில இருக்கிறான்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற கொலைகள் யாரு பண்றது? அந்த ஸ்டைல அப்படியே காப்பி பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வந்து? நாலு வருஷம் ஏன் அவங்க கொலை பண்ற? இறக்குறவங்க எல்லாருமே ஒரு சிவப்பு கலர் கார் கிட்ட இருந்து சின்ன கேப்ல தப்பிச்சிருக்காங்க இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த காருக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி இறக்குறவங்க எல்லாருமே இந்த கார்ல இடிக்க வராங்கிற கோணத்துல விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் குணசேகர். தம்பி, ராகுல ஒரு கார் இடிக்க வந்துச்சுன்னு சொன்னல, அது எந்த மேக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல சார், அவன் தப்பிச்சிட்டானு பாக்க அவன் கிட்ட எல்லாம் போய்கிட்டு இருந்தோம். அந்த பதற்றத்துல யாரும் காரை கவனிக்க மறந்துட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வேற யாராவது கவனிச்சிருப்பாங்களா தம்பி? இல்ல சார், முத விசாரிச்ச போவே நான் அதான் சொன்னேன், யாரும் கவனிக்கல. ராகுலும் அதுக்கப்புறம் அதை பத்தி உங்கள்ட்ட பேசல? இல்ல சார், அது நடந்து கொஞ்ச நேரத்துக்கு கோபமா இருந்தான், அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவும் பேசல. சரி, ஓகே, நீங்க கிளம்புங்க. முதல்ல விசாரிச்ச போது என்ன சொன்னாங்களோ அதையேதான் இப்பயும் திரும்ப சொல்றாங்க ராகுலோட ஃப்ரெண்ட்ஸ். ஜாகிங் போயிட்டு இருந்த போது அந்த சைடு ரோட கிராஸ் பண்றதுக்காக ராகுல் போயிருக்கான். வேகமா வந்த ஒரு கார் பக்கத்துல இடிக்கிற மாதிரி வந்து ஸ்லோ பண்ணிருக்கு. ராகுல் அதுல இருந்து விலகி இருக்கான். கார்காரன் கிராஸ் பண்ணி போகும்போது ராகுல கெட்ட வார்த்தைகள்ல திட்டி இருக்கான். பதிலுக்கு ராகுலும் அங்கே நின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த காரை திட்டி இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இதை இவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா, ராகுல் கோவப்பட்டு பத்து வருஷத்துல அவங்க பார்த்தது இதுதான் முதல் தடவை. ரொம்ப நல்ல பையன், அதிர்ந்து கூட பேசாத ராகுல் அன்னைக்கு அவ்வளவு கோவப்பட்டதுக்கான காரணம் யாருக்குமே தெரியல. இன்ஸ்பெக்டருடைய சந்தேகமும் அதனாலதான் ராகுல் கிட்டயே திரும்ப வந்ததும். மூணு நாட்கள் ஆகியும் வெங்கடேசன்கிறவருடைய கொலை வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்லங்கிற விஷயம் இன்ஸ்பெக்டர் குணசேகரனுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. யோ ஜெயவான், இந்த ஆறுமுக கேஸ் என்னையா சார்? எனக்கு என்னவோ கொலை அந்த ஆள் பண்ணிருப்பான்னு நம்பிக்கையே வரமாட்டேங்குது சார். இந்த ஆறுமுகன்றவன் ஒரு சின்ன லெவல் திருடன் சார். ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா இந்த தொழில இருக்கும். சின்ன சின்ன திருட்டு, இந்த பீரோ புள்ளிங்க, அந்த மாதிரியான திருட்டு மட்டும் தான் பண்ணிருக்கான். இது வரைக்கும் அவன் திருடின வீடுகள்ல யாரையும் காயப்படுத்தினது இல்ல, ஆயுதத்தை யூஸ் பண்ணதும் இல்ல. பல நேரங்கள்ல இவன் கிட்ட ஆயுதமே இருக்காதான் சார். அப்படிப்பட்ட ஒருத்தன் திடீர்னு எப்படி சார் கொலகாரனா மாட்டுவான்? இறந்து போன அந்த ஆள்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் எடுத்தான்னு ஐடியா இருக்கா சார்? அவ்வளவுலாம் இல்ல சார். அந்த போன் அப்போதைக்கு ஒரு 40,000 ரூபாய் பெறும். வாட்ச் டூப்ளிகேட், பர்ஸ்ல இருந்தது ஒரு 3,800 ரூபாவோ ஒரு 4,000 ரூபாவோ தான் சார். அதுக்காகவா கொலை பண்ணிருக்கேன் சார்? டெட் பாடி மேல ஆறுமுகத்தோட பிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு. இறந்து போன இந்த ஆளோட பர்ஸ் அவன் கையில இருந்திருக்கு. யூஸ்வலி இந்த பிக் பாக்கெட்ஸ் பர்ஸ் அடிச்சாங்கன்னா பொருள் எடுத்துட்டு பர்ஸ் தூக்கி போட்டுருவாங்கல்ல, இவன் பர்ஸ் வச்சிருந்தான்? அந்த கேள்விதான் எனக்கும் புரியல சார். அண்ட் டெட் பாடியோட முகத்திலயோ கழுத்திலயோ ஆறுமுகத்தோட பிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயுமே இல்ல.
தோள்பட்டை, முதுகு இந்த ஏரியாக்கள்ல தான் நிறைய கைரேகை இருந்திருக்கு. கழுத்துல ரெண்டே ரெண்டு விரலோட அச்சு மட்டும்தான் இருந்ததும். யோ, அப்படியே கீழே போடு சார். அடியா சொல்றேன். யோ கான்ஸ்டபிள் சார், ஜெயபாலனுடைய போனு, பர்ஸ், அவன் கழுத்துல போட்டிருக்கிற செயின், இத மூணு தேடு. இன்ஸ்பெக்டருடைய கணக்கு கரெக்டா இருந்தது. பின் பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ் எடுக்கிறதுக்காக தோள்பட்டையில கைய வச்சு கான்ஸ்டபிள் ஜெயபாலனை திருப்புறாரு. கழுத்துல போட்டிருக்கிற செயின பின்னாடி இருந்து எடுக்க முயற்சி பண்ணும் போது பின்னங்கழுத்துல மூணு விரல் அச்சு பதியுது. கையில இருக்கிற வாட்ச கழட்டும் போது மணிக்கட்டுல விரல் ரேகைகள் படிஞ்சிருக்கு. ஆறுமுகம் ஜெயிலுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? எப்படி இருந்தாலும் ஒரு 3 வருஷம் இருக்கும். ஏன் தப்பா ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்கீங்கடா? டே, இன்னொருத்த அதே ஸ்டைல கொலை பண்றதுனால ஆறுமுகம் கொலகாரம் இல்லன்னு ஆயிடாது. உன்னோட கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓம் கேஸ்ல காஸ்ட்லியான பொருட்கள் எதையுமே தொடவே இல்ல. கோவம், ரிவெஞ்ச் இதுதான் காரணமா இருக்கணும். ஆனா ஆறுமுகத்தோட கேஸ்ல அப்படி கிடையாது. பொருள் காணாம போயிருக்கடா. ஆறுமுகம் ஒரு திருடன். சோ வேற என்ன இருக்க முடியும்? அவன் பேர்ல நீங்க சந்தேகப்பட்ட எல்லா கேஸ்லயும் அவனுக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கு. 40,000 ரூபாய்க்கு அவன் கொலை பண்ணிருப்பான் நீ நம்புறியா? டே, நீ என்ன பயங்கரமா குழப்புற. நான் வீட்டுக்கே வரேன். இன்ஸ்பெக்டர் குணசேகரன் வீட்டுக்கு போனதுமே நாளைக்கு காலையில மறுபடியும் அவருக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறத அவருடைய மனைவி ஞாபகப்படுத்துறாங்க. இந்த வேலைக்கு நடுவில் எங்கமா போறது? விடுமா, பாத்துக்கலாம். டே, என்னடா சாப்பாடு வண்டியா? வந்தோடனே கேச பத்தி கேக்குறேன். நீ எப்படி இருந்தாலும் நீ அதான் சொல்ல போறேன்னு தெரியும். முதல்ல சாப்பாடு என்னன்னு சொல்லு. அதெல்லாம் தெரியல, அணைங்க வா. இன்ஸ்பெக்டர் குணசேகரன் சிவாவை தன்னுடைய ஸ்டடிக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் முடிக்கும் போது குணசேகரனுடைய போன் அடிக்க ஆரம்பிச்சது. என்னடா இந்த நேரத்தில் கமிஷன் கூப்பிடுறாரு? எடி எடு குணா, நல்லவேளை போன் எடுத்தீங்க. ஒரு மோட்டர் ஒண்ணு உங்க லிமிட்டுக்கும் சிவாலி மீட்டுக்கும் நடுவுல வருது. கொஞ்சம் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வரீங்களா? நான் போயிடுறேன் சார். இல்ல இல்ல, நான் அங்கதான் இருக்கேன், நீங்க வாங்க. மறுபடியும் ஒரு மர்டர். ஆனா அதை விட அதிர்ச்சியான விஷயம், கமிஷனரே ஸ்பாட்ல இருந்துட்டு இன்ஸ்பெக்டரை வர சொல்றது. அப்படி கொலை செய்யப்பட்டது யாரா இருக்கும்? அந்த கேள்வியோட தான் சிவாவும் குணாவும் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. ஆனா அங்க அவங்களுக்காக காத்திருந்தது இன்னொரு அதிர்ச்சி. ஒரு கிரைம் சீனுக்கு இன்ஸ்பெக்டர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி கமிஷனர் வந்தாருங்கிற யோசனையோட தான் இன்ஸ்பெக்டர் குணசேகரனும் சிவாவும் கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வழக்கமா எல்லா கொலைகளும் விடியற் காலையில நடந்திருக்கு. ஆனா முதல் தடவையா இந்த கொலை இரவு நேரத்துல. ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல இருந்து ஒதுக்கு புறமா கொஞ்சம் இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல அதே மாதிரியா கால் எலும்புகள் ரெண்டும் உடைக்கப்பட்டு கழுத்து திருகப்பட்டு பிணமா கிடந்தாரு அந்த 50-60 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர். ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சு வச்சிருந்தாரு கமிஷனர். சார், நீங்க எப்படி சரிங்க? அந்த கேள்விக்கு கமிஷனர் சொல்றதுக்கு முன்னாடியே பதில் இறந்து போனவருடைய பர்ஸ்ல இருந்து கிடைச்சது. இறந்து போன ஆளுடைய விசிட்டிங் கார்டு அவர் பர்ஸ்ல இருந்து வெளியில எடுக்கும் போது அதுல போடப்பட்டிருந்தது அந்த ஏரியா எம்பியுடைய அட்ரஸ். ஃபாரன்சிக் காரங்களுடைய முதல் கட்ட இன்ஃபர்மேஷன் படி ஆள் இறந்து 2-4 மணி நேரம் வரைக்கும் ஆயிருந்திருக்கலாம். இன்ஸ்பெக்டர் குணசேகரனுக்கும் சிவாவுக்கும் எப்படி கமிஷனர் அங்க முதல்ல வந்தாருன்றதுக்கான ஐடியா அப்பதான் கிடைச்சது. விசாரணையை அங்கிருந்து டேக் ஓவர் பண்ண சொல்லிட்டு கமிஷனர் கிளம்புறாரு. குணா, ரூட்டீனை சேஞ்ச் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் காலையில நடந்துட்டு இருந்த கொலை இப்ப நைட் நடந்திருக்கு. யூஸ்வலி ஒரே ஸ்பாட்ல பாடியை டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, இது வேற ஸ்பாட். சோ கொலையாளிக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, ஆனா கொலையாளி பத்தி எந்த க்ளூ நம்மள்ட்ட இல்லையே. நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறது நமக்கு மட்டும்தானே தெரியும். அப்ப கொலையாளி பக்கத்துல போயிருக்கோம்னா எதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நமக்கே தெரியாம. சரி, ஒண்ணு பண்ணலாம். இந்த விசாரணை அந்த வீட்டுல இருந்து ஆரம்பிப்போம், ஏதாவது கிடைக்கும். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த 6 கொலைகளுடைய ஃபைலையும் எடுத்துட்டு வர சொல்றாரு இன்ஸ்பெக்டர். 6 கொலைகள், ஒவ்வொரு கேஸையும் பைஃபர்கேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இறந்து போனுடைய ஆளுடைய வயசு, அவங்க அட்ரஸ், அவங்க தொழில், அவங்க மீட் பண்ற மக்கள், அவங்க கொலை செய்யப்பட்ட இடம், அவங்க கொலை செய்யப்பட்ட விதம், அதுக்கு முன்னாடி அவங்களை இடிக்க வந்த அந்த கார், காருடைய கலர், மேக், எத்தனாம் தேதி, ஒவ்வொரு கொலைக்கும் நடுவுல எவ்வளவு கால இடைவெளி அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நோட் பண்றாரு. 6 கொலை நடந்த வரைக்கும் அவங்களுக்கு அதுல எந்த க்ளூவும் இல்ல. ஒருவேளை இந்த 7வது கொலையில ஏதாவது கிடைக்கும்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்கள நம்ப வைக்கிறதுக்கான முதல் விஷயம் இந்த சீரியல் கில்லிங்கோட ரொட்டீன் மாறி இருக்கு. எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த கொலகாரனையும் இந்த கொலை பண்ண ஸ்டைலையும் தவிர எனக்கு வேற எந்த கனெக்ஷனுமே தெரியலடா.
டேய், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம ட்ரைனிங்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? எதுவுமே இந்த கேஸ்ல யூஸ் ஆகாத மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அந்த தான் நீ தப்பு பண்ற. ஆறு கொலை, எந்த கொலையும் ஒரு சீரான இடைவெளி இல்லாம ரேண்டமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கொலையை எடுத்துக்க, அவனோட இடத்த மாத்திருக்கான், டைம் மாத்திருக்கான். குற்றவாளியை நம்ம நெருங்க நெருங்க அவனுக்கு டென்ஷன் ஜாஸ்தியாகும், அவன் தப்பு பண்ண ஆரம்பிப்பான். ட்ரைனிங் அகாடமில சொல்லி கொடுத்தாங்கல்ல, குற்றவாளிய கார்னர் பண்ணு, தப்பு பண்ணிட்டு தான் வெளியே வருவான்னு. நீ மட்டும் தான்டா பாசிட்டிவாவே பேசிட்டு இருக்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது பாசிட்டிவா நடக்கும் பாரு. இறந்து போன நபருடைய வீட்டுக்கு ரெண்டு இன்ஸ்பெக்டரும் போகும்போது வீட்டு வாசல்ல ஏகப்பட்ட கூட்டம். கூட்டத்தை விலக்கிட்டு ரெண்டு பேரும் உள்ள போகும்போது இன்ஸ்பெக்டர் சிவா சொன்ன மாதிரியே பாசிட்டிவான ஒரு விஷயம் அவங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருந்தது. 58 வயதான முதியவர் ஒருத்தருடைய கொலை கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் குணசேகரனும் இன்ஸ்பெக்டர் சிவாவும். இதுக்கு முன்னாடி நடந்த 6 கொலைகள் மாதிரியே இந்த கொலை இருக்கு. ஒரே வித்தியாசம், வழக்கமா காலையில டிராப் பண்ணப்படுற பாடி இந்த தடவை இரவே நடந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட இடமும் வழக்கமா நடக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடம். கொலகாரனை கானர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவன் தப்பு பண்ணுவான். இந்த விசாரணையில பாசிட்டிவா ஏதாவது நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட ஆனந்த் ராஜுடைய வீட்டுக்கு வராங்க ரெண்டு இன்ஸ்பெக்டரும். வாசல்ல பயங்கர கூட்டம். டேய், என்ன இப்பவே இவ்வளவு கூட்டமா இருக்கு? வந்திருக்கவங்கள பார்த்தா சாவு வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லையே. ஒரு நிமிஷம் கேப்போம். ஹலோ சார், என்னாச்சு? இந்தாள் நேத்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஊருக்கு ஓட்டான் சார். இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு வைத்திய செலவு எல்லாம் யார் பாப்பா? ஆக்சிடென்டா இந்தாளா? எப்போ? நேத்து நைட் இந்தாள் நல்லா குடிச்சிட்டு ரோட்ல டான்ஸ் ஆடி எதிர்க்க வந்த காருக்காரன் குடும்பத்தோட போய் மீடியன்ல இடிச்சான் சார். சரி, நீங்க பஞ்சாயத்து பேசி முடிக்க வந்திருக்கோம்ல. அடிப்பட்ட ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சார்? அவன் வெளியூருக்காரன் சார். இவங்க மேல மோத கூடாதுன்னு ஓரமா போய் மீடியன்ல இடிச்சான். இவங்க தானே அவனை பாத்துக்கணும். நீங்க எல்லாருமே அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? நாங்க ஒரு 20 பேர் இதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா ஒரு 10 பேர் என்னமோ பேசிட்டு இருக்காங்க சார். சரி, இப்ப கலைஞ்சு போங்க. ஏதா இருந்தாலும் நாளைக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். ஐயா, வேலைக்காவாது சார். போலீஸ்காரங்க இதுக்கு கேஸே போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வேலைக்காவாது, வேலைக்காவாது. அதனால இன்னொரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. காலைல பேசிக்கலாம், கிளம்புங்க சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, கிளம்புங்க. அதேதான் சார் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் கலைஞ்சு போறதுக்கு சொல்றாங்கன்னு பார்த்தோம். உண்மையா தானே சார்? ஆமா ஆமா, காலைல பேசிக்கலாம். சரி சார், வரேன் சார். ஏய், இங்க வா சார். உன் பேரு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் சொல்லிட்டு போ. சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். நான் நியாயம் கேட்டு வந்தேன் சார். எல்லாத்தையும் கேக்கலாம். அந்த ஆக்சிடென்ட் அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க? இங்கதான் சார், பக்கத்துல. பஞ்சாயத்து பண்ண வந்த ஊர்க்காரங்க கிட்ட இருந்து பேரையும் போன் நம்பரையும் வாங்கி வச்சுட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சிவா. டேய், என்னடா இது? வழக்கமா கார் இடிக்க வரும், இவங்க தப்பிச்சிருவானுங்க. இங்க என்னடா கார்காரனே காலியிட்டான்? இதுதான் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் நினைக்கிறேன் குணா. விசாரணை முடிட்டோம், சொல்றேன். ஆறுமுகம்ன்றது எங்க அப்பா தான் சார். என்னது இது, வெளியே ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ் அப்படி இப்படின்னு இருக்காங்க. நேத்து நைட்டு அப்பா ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு கார்காரன் அவர் இடிக்க வந்திருக்கான் சார். அப்பா விலகிட்டாரு, ஆனா அவன் பக்கத்துல ஏதோ மீடியன்ல மோதிட்டான் சார். இவங்க நேரங்காலம் புரியாம நஷ்ட இட குடுன்னு வந்து நின்றுட்டு இருக்கானுங்க சார். சார், இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்பாக்கு எதிரிங்கன்னு யாராச்சும் இருக்காங்களா? எங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார். வழக்கமான விசாரணையை முடிச்சுட்டு வெளியில கிளம்பும் போது இன்ஸ்பெக்டர் சிவா தன்னுடைய அனுமானத்தை அங்க சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த ஆக்சிடென்ட் ஆன காரு என்ன கலர்னு பாத்துட்டு போயிருவோமா? டேய், இது அந்த மாதிரி இல்லையடா. ஒருவேளை நம்ம முதல்ல இருந்து யோசிச்சது எல்லாமே தப்பா இருந்துச்சுன்னா? என்ன சொல்ல வர? கார் இவங்களை இடிக்க வரல, காருக்கு குறுக்க இவங்க ஓடி இருந்தாங்கன்னா? அப்போ எனக்கே எதுவும் இன்னும் முழுசா புரியல. வா போலாம். ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அந்த ஃபேமிலியை பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. இன்ஸ்பெக்டர் சிவாவுடைய புது லாஜிக் குணசேகரனையும் யோசிக்க வச்சது. ஆறு பேரும் இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காங்கன்னு இத்தனை நாள் பாத்துட்டு இருந்தோம். ஆறு பேரும் இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட பண்ணிருக்காங்க. இந்த புது ரியலைசேஷனால வேற ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமாங்கிற யோசனையோட ஹாஸ்பிட்டல்ல ரீச் பண்ணாங்க ரெண்டு பேரும். 8 மாசம், 6 கொலைகள், எந்த முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்த மாதிரி இருந்தது. இந்த கேஸ் கையில வந்து எக்ஸாக்டா 6 மணி நேரம் ஆயிருக்கு. அதுக்குள்ள ரெண்டு விஷயம் மாறி இருக்கு. முதல் விஷயம் கொலகாரனுடைய ரொட்டீன். இரண்டாவது விஷயம், இத்தனை நாள் இறந்து போனவங்க எல்லாரும் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியான விஷயத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க நினைச்சிட்டு இருந்தது, இல்ல இவங்க ஒரு ஆக்சிடென்ட பண்ணிருக்கிறாங்கன்ற ரியலைசேஷன். ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அந்த ஃபேமிலியை பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. நடந்த விஷயம் என்னன்னு சொல்லி அத பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அவன் நேத்தே என் கார்ல அடிபட்டு செத்துருக்க வேண்டியவன் சார். அவனை இடிக்க கூடாதுன்னு வளர்ச்சி பாருங்க.
குடும்பத்தோட இப்ப ஹாஸ்பிட்டல் நாங்க படுத்திருக்கோம். போக வேண்டியவன் தான். இறந்து போன ஆறுமுகம் மேல பெருசா கோபத்தை காமிக்கலன்னாலும் அவர் மேல இந்த குடும்பத்துக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. அந்த வெறுப்புக்கு எல்லா காரணங்களும் நியாயமா இருந்தது. குணா, இத்தனை நாள் நமக்கு மிஸ் ஆனது அந்த கார்ல இருக்கிறவங்க இத பத்தி என்ன நினைச்சாங்க அப்படிங்கறது. ஏன்னா தப்பிச்ச ஆளுகிட்டே கேக்குறோம், அவங்க ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டு வந்தா சொல்றாங்க. ஆக்சிடென்ட பண்றது இவங்க தான் போல. புரியுதுரா, ஆனா இதனால ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் சொல்றத கேளு. எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது, பட் ஆனா நீ முதல்ல சொல்லு. இந்த மர்டர் நடந்த அன்னைக்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆக்சிடென்ட்னு யாராச்சும் அட்மிட் ஆயிருக்காங்களான்னு பாப்போம். டேய், ஒரே விஷயத்தை சுத்தி சுத்தி யோசிச்சா இப்படிதான் ஆகும். அதான் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாங்கல்ல, கார் போயிருச்சு இல்ல அப்படிங்கற இதை மர்டர் நடந்த ஸ்பாட்ல எடுத்த போட்டோஸ் எடுத்து செக் பண்ணுவோம். ஏன் வேற வேற இடத்துக்காரங்கள அதே இடத்துல வச்சு கொலை பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல. அதுவும் கரெக்ட் தான். கிரைம் சீன் ஏன் ஒரே ஏரியாவே வச்சிருக்காங்க? அந்த ஒரு ஏரியால நமக்கு எந்த மார்க்குமே இல்ல. அவங்க வந்து போன காரோட டயர் மார்க், அவங்க செருப்பு மார்க். ஏய், கார்னு நீயே கமிட் ஆயிட்டியா? இறந்து போன ஆளுங்க எல்லாரையும் பாரு. இவங்க எல்லாருமே 70-90 வரைக்கும் இருப்பானுங்க. இவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவங்க எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு கார் வேணும்ல. அப்ப கொலைகாரன் கண்டிப்பா ஒரு ஆம்பளையா தான் இருக்கணும். வெயிட்ட தூக்கணும்ன்றதுனாலயா? இல்ல, இவ்வளவு கொடூரமா கொலை பண்றதுனால. இந்த இடத்துல நான் கருத்து சொல்ல விரும்பல, ஆனா அந்த ஏரியாவுக்கு அமைச்சிருக்கியா நம்ம கிரைம் ஸ்பாட்ட? சர்வீஸ் ரோட்ல இருந்து கார் உள்ள வர முடியும். பக்கத்திலே ஒரு ஓட, எல்லா மோப்பனாயும் அந்த ஓடையோட நின்றது. நம்ம போகும்போது அங்க எந்த மார்க்கும் இருக்கிறது இல்ல. திரும்ப சொல்லு, அந்த இடத்துல எந்த மார்க்கும் இருக்கிறது இல்லையா? அதத்தானடா சொல்றேன். டேய், சாதாரணமான ஒரு இடம்னா அங்க அப்பப்போ மனுஷங்க நடந்து போற கால் தடம் இருக்கணும்ல. அது கூட இல்லாம ஒரு ஸ்பாட் எப்படி இருக்கும்? இங்க இந்த போட்டோ எல்லாத்தையும் உத்துப்பாரு. குணா, இத பாரு. டேய், எந்த மார்க்குமே இல்லையடா. அததான் நானும் சொல்றேன், இத உத்து கவனி. என்னடா இத, இந்த இடத்த யாரோ கூட்டி தள்ளன மாதிரி தெரியல. விளக்குமாறோட ஆச்சு தெரியுதா? கோட கூட தெரியுது. அதையா சொல்ற? ஆமாண்டா, இந்த கார்பரேஷன் எல்லாம் குடுப்பாங்களே பெரிய விளக்குமாறு. ஆனா இந்த இடத்த யாரா கிளீன் பண்றா? ஒரே ஒரு நிமிஷம் இரு. எல்லா கேசஸ்லயும் பாடி இருக்குன்னு போன் பண்றது யாரு? சொல்றா. என்னடா இப்படி பொசுக்குன்னு கேட்டுட்ட? ஸ்டேஷனுக்கு வருதா இல்ல கண்ட்ரோல் ரூமுக்கா? கண்ட்ரோல் ரூமுக்கு தான். சூப்பர், கேஸ் முடிஞ்சிருச்சு. எல்லா கொலைகளும் ரிப்போர்ட் பண்ணப்படுறது விடிய காலையில 5 மணில இருந்து 6:30 கார்பரேஷன்ல இருந்து ஸ்வீப்பர்ஸ் ஒருவேளை அந்த இடத்த கூட்டுறதுக்காக போயிருப்பாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துல யாரும் அந்த வேலையை ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்ஸ்பெக்டர் சிவாக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இன்ஸ்பெக்டர் குணசேகரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக பிக்கப் பண்றதுக்காக கிரைம் ஸ்பாட்டுக்கு அவர் போகும்போது எதிர் வரிசையில கார்பரேஷன் யூனிஃபார்ம் போட்ட ஆளுங்க ரோட கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் ரோட மட்டும்தான் கிளீன் பண்ணாங்களே தவிர சர்வீஸ் ரோடையோ சர்வீஸ் ரோடுக்கு அந்த பக்கமா இருக்கிற இந்த மாதிரியான காலி நிலத்தையோ கிளீன் பண்ணல. இன்ஸ்பெக்டர் சிவா குணசேகரனை பிக்கப் பண்ண போனது காலையில 8:30. கொலை நடந்த இடத்துல இவங்க பாத்துட்டு இருக்கிற இந்த போட்டோ எடுக்கப்பட்டது விடிய காலையில 5:48. அவ்வளவு விடிய காலையில ஒருத்தர் அந்த இடத்த கூட்டிருக்கிறாங்கன்னா அது கொலகாரனை தவிர வேற யாராவும் இருக்க முடியாதுங்கிறது இன்ஸ்பெக்டர் சிவாவுடைய கணிப்பு. பேசிக்கான ஒரு விஷயத்த எப்படி இத்தனை நாள் கவனிக்காம விட்டோம்னு இன்ஸ்பெக்டர் குணசேகரனுக்கு ஒரே நேரத்துல ஆத்திரமாவும் ஆச்சரியமாவும் இருந்தது. முதல் கேஸ்லயே இதை கண்டுபிடிச்சிருந்தா இத்தனை கொலைகள் நடக்காம தடுத்திருக்கலாமோங்கிற கோபத்தோட அந்த ஏரியா சூப்பர்வைசருக்கு போன் பண்ணி அந்த ஏரியால இருக்கிற எல்லா ஸ்வீப்பர்ஸுடைய கான்டாக்ட் நம்பரையும் வாங்குறாரு. அதே நேரத்துல கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி இந்த மர்டர் நடந்த டேட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி காலங்காத்தால இந்த கொலையை ரிப்போர்ட் பண்ண கால்ஸ் எந்த நம்பர்ல இருந்து வந்ததுங்கிறதையும் ட்ராக் பண்ண சொல்றாரு. இந்த கார்பரேஷன்ல வேலை பாக்குறவங்க யாராவது நம்பர்ல இருந்து அந்த கால் போயிருந்தா அவங்க தான் கொலகாரர்னு இன்ஸ்பெக்டர் நம்புனாரு. அதே நேரத்துல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆனந்த்ராஜுடைய பாடி அட்டாப்சி முடிஞ்சு ரிப்போர்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்திருந்தது. என்னடா சொல்லிருக்காங்க? சேம், எந்த பிரிண்டும் இல்ல. ஒரே ஒரு வித்தியாசம், சர்ஜரிக்கு யூஸ் பண்ற ரப்பர் கிளவுஸோட ஃபேப்ரிக் மார்க் மட்டும் அங்கங்க இருக்கு. சோ அப்போ கிளவுஸ் போட்டு கொலை பண்ணிருக்காங்க. தெரிஞ்ச விஷயம் தானே, இதுல என்ன புதுசா? இல்லடா, பிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லன்ற போதே அது ரப்பர் கிளவுஸான்றது நமக்கு தெரியும். ஆனா இதுல அந்த ரப்பர் கிளவுஸோட அளவு கிடைச்சிருக்கு, அதை வச்சு ஹைட்ட கால்குலேட் பண்ண சொல்லிருக்கேன். சூப்பர். சோ ஆள் என்ன உயரம் அப்படிங்கறது தெரியும். உள்ளங்கையில் இருக்கிற மேல் பகுதியில மட்டும் அர்ச்சி ஸ்ட்ராங்கா விழுந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. அந்த போட்டோ எடு. போரன்சிக் டிபார்ட்மெண்ட் இறந்து போனுடைய ஆள் கையில இருந்த ஒரு ரப்பர் பிரிண்டுடைய அச்சை எடுத்திருக்காங்க. ஒரு ஆளுடைய கைகளை பிடிச்சு அவரை தூக்கி நிறுத்தினா எப்படி பிடிச்சிருப்போமோ அந்த மாதிரியான விதத்துல விழுந்திருக்கிற கை அச்சுக்கள்.
கையுடைய மத்த எந்த இடமும் பதியல, நான்கு விரல்களும் உள்ளங்கையுடைய மேல் பரப்பும் தான் பதிஞ்சிருக்கு. பதிஞ்சு அழுந்து இருக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது அந்த ஆள் ரொம்ப வலுவுள்ள ஒரு ஆளா இருக்கணும். கை விரல்கள் சின்னதா இருக்கிறத வச்சு பார்க்கும்போது நிறைய உயரம் இருக்க வாய்ப்பு இல்ல. ஒரே ஒரு நிமிஷம், சொல்லுங்க சார். நீங்க கேட்ட மாதிரி அந்த கால்ஸ் எல்லாம் ஒரே நம்பர்ல இருந்தா சார் வந்திருக்கு. சூப்பர், நம்பர் சொல்லுங்க. 044. மொபைல் இல்லையா? லேண்ட்லைனா? ஆமா சார், லேண்ட்லைன் தான். நம்பர் சொல்லுங்க. எதிர்பார்த்த மாதிரியே அது ஒரு லோக்கல் பிசிஓ நம்பர். ஆனா அந்த பிசிஓ இருந்த இடம் தான் அவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்காதது. எந்த சர்வீஸ் லைன் வழியா கார் உள்ள வர முடியும் அப்படின்றத இவங்க பேசிட்டு இருந்தாங்களோ, அந்த கார் உள்ள வரக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு காயின் பாக்ஸ்ல இருந்து அந்த கால் வந்திருக்குது. எந்த டவுட்டுமே இல்ல, இது கொலை பண்றவன் தான். கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கான். அந்த கால் ரெக்கார்டிங் வந்துருச்சான்னு பாரு. கண்ட்ரோல் ரூமுக்கு மர்டர் பத்தி கால் வந்த போது அந்த கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருந்தா, அந்த ரெக்கார்டிங்க கேட்டிருந்தாங்க இன்ஸ்பெக்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி தான்டா, இது ஒரு ஆம்பள தான் பாத்தல. ரெக்கார்டிங்க கேட்டு முடிக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புனாங்க. கொலைய செஞ்சுட்டு அத கால் பண்ணி சொல்ற இந்த ஆள் 50 to 55 வயசுக்குள்ள இருக்கணும். ஒரு கொலை நடந்திருக்கு, டெட் பாடிய பாத்திருக்கோன்ற எந்த உணர்ச்சியும் இல்ல. போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்றோமேன்றத பத்தி எந்த பயமும் இல்ல. ரொம்ப சாதாரணமான ஒரு குரல்ல இப்பதான் பஸ் கிராஸ் ஆச்சுங்கிற மாதிரி, இங்க ஒரு டெட் பாடி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடத்தை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி போன வச்சிருக்கிறாரு. பயங்கர காமன் கம்போஸ்டா இருக்காங்க. அதனாலதான் அவனால 7 கொலையும் எந்த எவிடன்ஸ் இல்லாம பண்ண முடிஞ்சு. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த கால் பேசினது ஒரு ஆண் கொலகாரா அப்படின்னு இவங்க மனசுல ஃபிட் பண்ணி வச்சிருந்ததுல இருந்து கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கு. இவங்க நினைச்சிருந்த கொலகாரனுக்கு 35 to 40 வயசுக்குள்ள இருக்கணும். ஏன்னா எல்லா ஆட்களையும் தூக்கி கொலை பண்ணி டிஸ்போஸ் பண்ணி தடயங்களை அழிக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்கிறான். ஆனா போன்ல பேசின அந்த ஆளுக்கு 50 to 55 வயசு வரைக்கும் இருக்கும். அதுல ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் கொலகாரனை நெருங்கிட்டோங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஆனா அவனை எப்படி பிடிக்க போறோங்கிறதுலதான் இன்னும் ஒரு தெளிவான திட்டம் கிடைக்கல இன்ஸ்பெக்டர்ஸ் ரெண்டு பேருக்கும். எப்படி இருந்தாலும் அவன் கொலை பண்றதா இருந்தா அந்த இடத்துக்கு வந்து நமக்கு போன் பண்ண தான் போறான். ஆனா கொலை பண்றதுக்கு முன்னாடி அவன் எப்படி பிடிக்க போறான்? ரெண்டு விஷயம் இருக்கணும். அவன் ரெகுலரா அந்த ஏரியாக்கு வர ஆளா இருக்கணும், இல்லனா அந்த ஏரியாவை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஆளா இருக்கணும். ரெண்டு பாசிபிலிட்டிஸ்லயுமே அந்த ஊர்காரனாவோ இல்ல அந்த ஏரியாக்காரனாவோ இருக்கணும். நம்ம ஒரு 3 அந்த ஏரியால மஃப்டில யாரையாச்சும் வாட்ச்க்கு போடணும். என்ன நடக்கும் நினைக்கிற? ஒரு கொலை நடந்து நம்மளுடைய போக்கஸ் அந்த இடத்துல ஹெவியா இருக்கும் போது அவன் இன்னொரு இடத்துல கொலை பண்ணிருக்கான். இப்ப நம்ம போக்கஸ் இந்த புது இடத்துல இருக்குமா? சோ மறுபடியும் அவன் அந்த பழைய இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது அவன் அந்த 6 கொலை பண்ண இடம் எக்ஸாக்ட்லி அங்கேயும் இப்ப லேட்டஸ்டா மர்டர் நடந்த இடத்துலயும் ஒரு ரெண்டு பேர் மரத்துல இருந்து வாட்ச் பண்ற மாதிரி ஆள போடுவோம். சூப்பர். இன்னொரு ரெண்டு கான்செப்ட்ல இந்த ஊர் ஃபுல்லா வீடு வீடா போய் கதவை தட்டி லாஸ்ட் 1 யார் புதுசா வந்திருக்காங்கன்றத விசாரிக்க சொல்றோம். இது ரெண்டுக்கும் நீ ஆளுங்களை அனுப்பு, உடனே பண்ணிடுறேன். சரி, அப்படியே வா, டாக்டர் கிட்ட கிளம்பு. டேய் சாரி தம்பி, 8 அப்பாயின்மெண்ட் போயே ஆகணும். செய்யுங்கடா. நிறைய முன்னேற்றம் இருக்குங்கிற சந்தோஷத்தோட அன்னைக்கு டாக்டரை பார்க்க கிளம்பி போறாங்க ரெண்டு இன்ஸ்பெக்டரும். ஹாஸ்பிட்டல் போய் டாக்டருடைய 9 அப்பாயின்மெண்ட் வந்துட்டாங்கன்றத ரிசப்ஷன்ல இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போய் உக்காந்தாங்க. தம்பி சிவா, பாத்தியா? எத நீ பாத்துட்டு எனக்கும் தெரியும். எப்படி? டேய் எதரா சொல்ற? சரி, பொண்ணு நல்லா தான் இருக்கு. எந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க? அதான்டா, உனக்கு காக்கி யூனிஃபார்ம பாத்து பாத்து பொண்ணு எது பையன் எதுன்னு வித்தியாசமே தெரியாம இருக்க. டேய் அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அது ஏதோ சின்ன புள்ள போலீஸ் யூனிஃபார்ம் சும்மா குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க போல. யூனிஃபார்ம் பாக்குற மாதிரியே தெரியலையப்பா, நானும் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கேன். நீ இன்னைக்கு சரி அயன் பண்ணல. எனக்கும் அப்படித்தான் தோணுது. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. இப்பயும் அங்க கண்ணுக்கு நான் தெரியவே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் தாங்க பேஷண்ட். டேய் அசிங்கப்படுத்தாத பா. ஹலோ டாக்டர். குணசேகரன், எப்படி இருக்குது பேக் பெயின் இப்போ? அதே அளவு பேடா இருக்கு டாக்டர். உங்க ஸ்பைன் போன்ஸ்ல ஒரு கம்ப்ரஷன் இருக்கு, ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல.
ஆனா கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கதான் செய்யும். அது மெடிக்கேஷன்ஸ்ல எக்ஸசைஸ்ல சரி பண்ணிடலாம். சர்ஜரி எல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். சேச்சே அவ்வளவுலாம் இல்ல. உங்க வைஃப் உங்களை சரியான நேரத்துக்கு வர வச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த கம்ப்ரஷன் கீழே இருக்கிற நரம்ப பாதிச்சிருக்கும், அதுதான் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகப்படுத்தும். சரி டாக்டர், வேற எதுவும் பிரச்சனை இல்ல. வாரத்துக்கு ஒரு தடவை பிசியோவை மீட் பண்ண வேண்டியது இருக்கும். புது கேஸ் வந்திருக்கு, பந்தோபஸ்துக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு எங்கேயும் தப்பிக்க பாக்காதீங்க. மாட்டேன் மாட்டேன். ஓகே பாக்கலாம் அப்போ. டாக்டர் ஒரே ஒரு க்வெஸ்டின். சொல்லுங்க. இல்ல உங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா என் வைஃப் சொன்னா. அந்த இன்னொரு கார் டிரைவர் மேல கேஸ் போட்டீங்களா? யார் மேலயும் கேஸ் போடுறதுனால யாரும் திரும்ப வரப்போறது இல்ல குணசேகரன். இல்ல இங்க ஒரு கேஸ்ல ஆக்சிடென்ட் ஆனதுக்கே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் திருப்பி போட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அவ்வளவு பெரிய லாஸ், நீங்க இவ்வளவு நார்மலா இருக்கீங்களே. முதல் ரெண்டு வருஷம் கார்னால எனக்கும் ரொம்ப பயமா தான் இருந்தது. பட் என்ன பண்ண, நீங்க ரிசப்ஷன்ல பாத்தீங்களே மது, அவளை நான் அடாப்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் வேற வேற ஊருக்கு ஷிப்ட் ஆனே, இப்ப இந்த ஊருக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது. டவுனோட ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இது எதுவும் இல்லாம அமைதியா போகுது வாழ்க்கை. ஓகே 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 டாக்டர், நெக்ஸ்ட் மீட்டிங்ல பாக்கலாம் குணசேகரன். டேய் இத பாரு, ரிசப்ஷன்ல இருக்கிறது அந்த அம்மாவோட பொண்ணு மாதிரியா? ஓகேனா சொல்லு, ஹாஸ்பிட்டலோட செட்டில் ஆயிரலாம். டெச்சி கிளம்புவா. 8 மாசமா விடை தெரியாம இருந்த ஒரு கொலைகேசுடைய முடிவை நெருங்கிட்டு இருக்கிறோன்ற சந்தோஷத்துல ரெண்டு இன்ஸ்பெக்டர்ஸும் இன்ஸ்பெக்டர் குணசேகரனுடைய வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. முத நாள் நைட்ல ஆரம்பிச்சு அடுத்த நாள் வரைக்கும் கண்டினியூஸ் ஆன ஓட்டம். டாக்டர் அப்பாயின்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நேரா இன்ஸ்பெக்டர் குணசேகரனுடைய வீட்டுக்கு வர்ற ரெண்டு இன்ஸ்பெக்டர்ஸும் டின்னரை சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. நிம்மதியான தூக்கத்துல இருந்த இன்ஸ்பெக்டர் குணசேகரனுடைய போன் காலையில 5:30 அடிக்க ஆரம்பிச்சது. என்னையா சார், இந்த நேரத்துல தனியா ஒருத்தர் வந்து இந்த இடத்த தர தரன்னு கூட்டிட்டு இருக்கான் சார். இது 5:30 கார்பரேஷன் காரனா இருப்பாயா சார்? கார்பரேஷன் யூனிஃபார்ம் இல்ல, கூட யாரும் இல்ல சார். சரி, இந்த குப்பை கூட ஏதாச்சும் எடுத்து வந்திருக்கானா சார்? எதுவுமே இல்ல சார், பேண்ட் ஷர்ட் போட்டுறான். ஃபுல் இடத்தையும் கூட்டிட்டு இருக்கான் சார். ஆள் எப்படி இருக்கான்? ஒரு 50-55 வயசு இருக்கான். சிவா இந்திரா, அவன் அங்கேயே குடிச்சு வை, இந்த நான் வந்துட்டே இருக்கேன். இப்படி ஒரு 3-4 ஆகும் அப்படின்னு நினைச்சிருந்த விஷயத்துல அடுத்த நாள் காலையிலேயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது ரெண்டு பேருக்கும் புது உற்சாகத்தை கொடுத்துச்சு. நேரா காலையில கிளம்பி போய் அந்த கான்ஸ்டபிள் பிடிச்சு வச்சிருந்த ஆள் கிட்ட விசாரணை ஆரம்பிக்க போனாங்க. இவங்க ரெண்டு பேருடைய மனசுல இருந்தது கொலகாரனையே நம்ம பிடிச்சிட்டோம்னு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நிலைமை வேற மாதிரி இருந்தது. அங்க இருந்த ஆளை பார்க்கும் போது ஒரு கொலகார மாதிரி தோணல. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாடி இருந்துச்சு போன் பண்ணது நீங்களா? ஆமா சார். காலையில 5:30 எதுக்கு இந்த இடத்த கூட்டுறதுக்கு வரீங்க? என்ன கூட்ட சொல்லிருக்கிறான் கூட்டுறேன் சார். கூட்ட சொன்னது யாரு? கார்பரேஷனா? கூட்ட சொல்லிருக்காங்க சார், அவ்வளவுதான். அதான் ஐயா கேக்குறேன், யாரு? தெரியலையே சார். தெரியாத ஆள் சொன்னதையா எத்தனை நாளா செஞ்சிட்டு இருக்கீங்க? டெய்லி காலையில 5:30 கூட்டிடுங்கன்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நான் கூட்டுறேன். அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு டெட் பாடி கிடந்துச்சு, நான் உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன். நான் எதுவும் தப்பு பண்ணல சார். நீங்க தப்பு பண்ணல நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க ஒரு தப்போட கூட்டாளியா இருக்கீங்க. இடத்த கூட்டுறது தப்பா சார்? கூட்ட சொன்னது யாரு? அததான் நான் கேக்குறேன், கூட்ட சொன்னது யாரு? தெரியாது சார். டே சிவா. ஐயா உங்களை ஒருத்தங்க கூட்ட சொன்னாங்கல்ல, எப்படி சொன்னாங்க? கடிதாசி எழுதி போட்டாங்க. கடிதாசியா? எப்படி? ஒரு நாள் காலையில கதவை திறந்த சார், வாசல்ல கடிதாசி இருந்துச்சு. யார் போட்டதுனே தெரியாம நீங்களும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க சார். என் பையன் காலேஜ் படிப்புக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, ஊர் முழுக்க கேட்டேன், எங்கேயும் கிடைக்கல. நான் யாருன்னே தெரியாம எனக்கு ஒருத்தர் உதவி பண்றாங்க. அவங்களே என்கிட்ட உதவி கேட்கும் போது நீ யாரு என்ன ஏதுன்னு அவங்களாண்ட கேட்க முடியுமா? யாரு யார் உதவி பண்ணது? கடிதாசி வந்த மாதிரியே வீட்டு வாசல்ல பணம் இருந்துச்சு, படிக்க வைங்க, படிப்பு தான் அவனை காப்பாத்துன்னு எழுதிருந்துச்சு. எவ்வளவு பணம் இருந்துச்சு? இருக்கு சார், ஒரு 50,000 இருக்கு. ஏங்க 50,000 உங்க வீட்டு வாசல்ல போட்டிருக்காங்க, யாரு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா நீங்க? நான் ஏன் சார் கேக்கணும்? நான் கேக்குறப்போ எனக்கு கச்சுதா? நான் தான் இப்படி ஆயிட்டேன், என் பையன் படிக்கணும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அதுக்கு கடவுள் கொடுத்ததுன்னு நான் நினைச்சுக்கினேன். யாரு கொடுத்தாங்கன்னு கூட நீங்க யோசிச்சதே இல்லையா சார்? என் ஏரியா புள்ள குடிசு சார், என் ஏரியா கார எவனும் இல்ல சார். அதை தவிர எனக்கு வேற உலகமே தெரியாது சார், நான் எப்படி சார் யோசிக்க முடியும்? டேய் வண்டி வர சொல்லி ஸ்டேஷன்ல உட்கார வை. டேய் தயவு செய்து இதுவும் யூஸ் இல்லைன்னு மட்டும் சொல்லிடுறாரா? கிர்கா உனக்கு இது புரியலையா? யாரோ ஒருத்தருக்கு இவன் பையன் படிக்கிறதுக்கு பணம் வேணும்னு தெரிஞ்சிருக்கு, பணத்தை கொடுத்திருக்காங்க, பதிலுக்கு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த ஆளோட குடும்ப சூழ்நிலைய நல்லா தெரிஞ்ச ஒருத்தன், அத்லெட்டிக்கான ஒரு ஆளு, அடிச்சு கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு ஆளு. இந்த ஆளுதான் எனக்கு குடிசையை தவிர எதுவுமே தெரியாதுன்றா? இந்த ஆளுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த ஆளு வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்குல்ல. இந்த ஆளு தெரிஞ்சிருக்கு, இந்த ஆளோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருக்கு,
இவரோட வேலை என்னன்னு கூட தெரிஞ்சிருக்கு. இந்த ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா பதிலுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருக்கு. யாரா இருக்க முடியும் அந்த பையன் படிக்கிற காலேஜ்? நிறைய சான்ஸ் இருக்கு. கொலையாளி கிடைக்கலனாலும் கொலையாளி டைரக்டா ஹேண்டில் பண்ற ஒருத்தனை பிடிச்சிருக்கிறோங்கிற சந்தோஷத்தோட நேரா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவருடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க அவர் பையன் கிட்ட அவன் படிக்கிற காலேஜ், அவனுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபசர்ஸ், அந்த ப்ரொஃபசர்ஸ்க்கு இவனை எவ்வளவு தூரம் தெரியும், இவனுக்கு உதவி பண்ண அவங்க எவ்வளவு ரெடியா இருப்பாங்கன்ற டீடைல் எல்லாம் வாங்கிட்டு காலேஜ்ல முதல் ரவுண்ட் விசாரணையை முடிக்கிறாங்க. காலேஜ்ல முதல் ரவுண்ட் விசாரணை முடிச்சு வெளியில வரும்போது எனக்கு என்னமோ அந்த எக்கனாமிக் ப்ரொஃபசர் மேலதான் டவுட்டா இருக்கு. டேய், அந்த பிடி வாத்தியாரு அந்த ஆளுதான் திரு திருன்னு முழிக்கிறான். பிரின்சிபால ஒரு தடவை பாத்துருவோமா? வேணா வா. இங்க பாருடா, எனக்கு தோணுது, சொன்னா கேளு. காமாலக்காரன் கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி ரெண்டு இன்ஸ்பெக்டருக்கும் பாக்குற எல்லா ப்ரொஃபசர் மேலயும் சந்தேகம் வந்தது. ஆனா யாரா இருக்கும் அப்படின்னு யாரையுமே அவங்களால சிங்கிள் அவுட் பண்ணவே முடியல. ஏழு கேஸையும் முதல்ல இருந்து திரும்ப ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாத்துட்டு ரெண்டு பேரும் லஞ்சுக்காக வீட்டுக்கு வரும்போதுதான் இன்னொரு முக்கியமான க்ளூ இவங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து கிடைச்சது. ஏழு கொலைகள் 8 மாசத்துல, ஒரே மாதிரியான ஸ்டைல், ஒரே மாதிரியான விதத்துல ஏழு பேரும் ஒரு ஆக்சிடென்ட ஆல்மோஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க ரோட்டுக்கு குறுக்க வந்தனால ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆக போயிருந்திருக்கு, அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பிச்சிருக்காங்க. கடைசியா கொலை செய்யப்பட்ட ஏழாவது ஆள் இவர் ரோட்டுக்கு குறுக்க வந்ததுனால ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு குடும்பமே ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. அடுத்த நாளே கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. முதல் 6 கொலைக்கும் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு இடத்த டெய்லி காலையில 5:30 ஸ்வீப்பரா வேலை பார்க்கிற ஒருத்தர் காலையில வந்து கூட்டுறாரு. யாரு சொன்னாங்கன்னு தெரியாது, எதுக்காக கூட்ட சொன்னாங்கன்னு அவருக்கு தெரியாது. என்னைக்கெல்லாம் டெட் பாடி கிடக்குதோ அன்னைக்கெல்லாம் அவர் கடமையா போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த கொலையில உண்மையிலேயே அவருக்கு பங்கு இருக்கா, இந்த கொலகாரனை அவருக்கு தெரியுமா, இத பத்தி விசாரணையில எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா கொலகாரனுக்கு இந்த ஸ்வீப்பர் பாக்யராஜுடைய குடும்ப பின்னணி, அவருடைய பையன் படிப்புக்கு பணம் தேவை, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. காலேஜ்ல இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரொஃபசரா இருப்பாருங்கிற நம்பிக்கையில காலேஜ் முழுக்க விசாரணை பண்ணாலும் இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. அந்த அயற்சியோட லஞ்சுக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. எனக்கு என்னமோ அந்த எக்கனாமிக்ஸ் வாத்தியார் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ பிரின்சிபால பாத்து வந்துருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடற வேலையை பாக்கணும் இப்போ. ஏமாச்சா, போலீஸா இருந்தாலும் வீட்டுல பயந்துதான் ஆகணும்ல. அண்ணா, ஏதோ கேட்டீங்களா? இல்லம்மா, எதுவும் இல்ல. பா, நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன்பா. அந்த டாக்டர் நேத்தி கொஞ்சம் பயங்கரமா பாராட்டினாங்க. டாக்டர் தானே? ஆமாமா. நீ மட்டும் கரெக்டான டைம்ல என்ன உங்கள்கிட்ட போக சொல்லலன்னா என்ன இருந்திருக்கும்? ரொம்ப பிரச்சனையா இருக்குமாப்பா. ஓ, டேய், சொன்னாங்களடா? ஆமா 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 தங்கச்சி, சொன்னாங்க. சரிண்ண, ஆனா அந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர்னு. ஆமாப்பா, நேத்திக்கு நான் கூட அதுதான் பேசிட்டு இருந்தேன். ஒரு குடும்பத்தையே இழந்துட்டு அதுல இருந்து மீண்டு வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. அதுல பாருங்களேன், அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு அவங்களே தத்தெடுத்து வளர்த்து தனி ஆளா எவ்வளவு பெரிய ஆளாக்கிருக்காங்க. அதான்ப்பா, அதேதான். சுமாரா அண்ணே, என்னாச்சு? மா, இவன் லூசுமா, ஏதாச்சும் சும்மா புலம்பிட்டே இருப்பான். அவர் எதுவுமே சொல்லியே, இப்ப நீங்க தானே சொன்னீங்க. போலீஸ்காரன் கொண்டாடினா சும்மாவா? அண்ணா, என்னென்ன ஆச்சு? இல்லமா, அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு நல்லா இருக்காளான்னு பேசிட்டு இருந்தோம். அதான்டா பேசணும், எனக்கு அப்படி தோணவே இல்லையே. அண்ணனுக்கு ஓகேனா பேசிடலாம், அந்த பொண்ணு எனக்கு கூட தெரியும். அந்த பொண்ணு நல்ல அத்லெட். நான் நேத்திக்கு அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன்பா, ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படி உங்களால வெளியே வர முடிஞ்சிச்சுன்னு பேசிட்டு இருந்தோம்பா. ஆக்சுவலா அதுக்காக தான் அவங்க அந்த பொண்ணு தத்தெடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க கார ஓடுறதே நிறுத்திட்டாங்க, தெரியும்ல? நான் கூட கேட்டேன்பா, எதிர்த்தாப்புல கார் ஓட்டிட்டு வந்தானே ஒருத்தன், அவன் மேல கேச கீச போட்டீங்களான்னு. எதிர்த்தாப்புல கார் ஓட்டிட்டு வந்தாங்க? ஆமாப்பா, கார் ஆக்சிடென்ட் தான சொன்னேன். ஆமாங்க, கார் ஆக்சிடென்ட் தான். ஆனா இவங்க ஃபேமிலியோட போயிட்டு இருக்கும் போது ரோட்ல ஒருத்தன் குறுக்க வந்துட்டானா, இவங்க ஹஸ்பண்ட் அவன் மேல இடிக்க கூடாதுன்னு காரை திருப்பி அது பக்கத்துல இருந்த பள்ளத்துல ரோல் ஆயிடுச்சு. கார் ஆக்சிடென்ட்னு சொன்னேன், அவங்க வேற எதுவுமே சொல்லல. இதுவும் கார் ஆக்சிடென்ட் தானே? நீங்க உடனே உங்க போலீஸ் இப்படிலாம் காணிக்காதீங்க. முதல் தடவை ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் பத்தி நம்ம எதுவுமே பேசாத போது டாக்டரே மர்டர் கேஸ பத்தி கேட்டது இன்ஸ்பெக்டர் குணசேகரனுக்கு ஞாபகம் வந்தது. ரெண்டாவது தடவையா கார் ஆக்சிடென்ட் நம்ம ரெண்டு தடவை அழுத்தி அழுத்தி கேட்ட போது கூட அவங்க அதை மறுக்கவோ இல்ல அது இல்லன்னோ சொல்லாம மழுப்பலா ஒரு பதில் சொன்ன மாதிரி தோணுச்சு. மூணாவதா தோணுன விஷயம் இன்ஸ்பெக்டர் சிவாக்கு தோணுச்சு.
குலதரனையே நம்ம இவ்வளவு நாளா ஒரு ஆம்பளையாவே மைண்ட்ல வச்சிருக்கோம். அந்த பொண்ணு அத்லெட்டுன்ற விஷயத்தினாலதான் உனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த ரப்பர் கிளவுஸ் பிரின்ஸ் உள்ளங்கையோட மேல் பக்கத்துல அழுத்தமா பதிஞ்சிருந்தது. ரெண்டு பேருடைய முழு சந்தேகமும் டாக்டருடைய பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. ஆனா ரோட்ல ஒருத்தன் குறுக்க வந்ததுனால தன்னுடைய குடும்பத்தை இழந்த டாக்டர் ரோட்ல குறுக்க வர்ற எல்லாரையுமே கொலை செய்யற அளவுக்கு மோசமா இருப்பாங்களாங்கறத யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். பல சமயங்கள்ல மிருகங்கள் ஒரே ஸ்டைல தான் வேட்டையாடும் அப்படிங்கறது அந்த ரிசர்ச்சோட முடிவு. உதாரணத்துக்கு புலி எப்பவுமே அதனுடைய கால் ஸ்ட்ரென்த் நம்பி இருக்கும், அடிச்சுதான் வேட்டையாடும். சிறுத்தை எப்பயுமே கழுத்தான் போக்கஸ் பண்ணி கடிக்கும். சந்தேகப்படுற எல்லாருமே குற்றவாளிகள் இல்ல, ஆனா அதுக்காக சந்தேகப்படுறதை நிப்பாட்டவும் முடியாது. இல்ல அது உங்க தொழில். டேய் டாக்டர், ஒரு தடவை தரவா செக் பண்ணிடலாமா? ரிசப்ஷனிஸ்டையும் சேர்த்து செக் பண்ணிடலாம்னு தோணுது. எனக்கு தெரியும்டா, நீ காக்கி ட்ரெஸ்ல ஒரு அன்னைக்கு நைட்டு டாக்டர் வீட்டுக்கு வரும்போது போலீஸ் கையில வாரண்டோட வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டாக்டருடைய வீட்டை செக் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல அவங்க கண்ணுல பட்டது ஒரு ஹாக்கி ஸ்டிக். கராஜ்ல பின்னாடி மறைவா நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார், முன்னாடியும் பின்னாடியும் நம்பர் பிளேட்ஸ் இல்லாத ஒரு கார். டாக்டர் வருண் சொன்ன தியரி தான், பூனை ரொம்ப அழகான சின்ன ஒரு மிருகம், ஆனா அத பயமுறுத்தி அதை தாக்க ஆரம்பிக்கும் போது அது மேல விழுந்து பெறான்றது இல்லையா, இது அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். அடிபட்ட இடத்த ஒரு மிருகம் திரும்ப பார்க்கும் போது அதற்கு அந்த காயத்தோட வலியும் மனசுல வீரியமோ உள்ள பயங்கரமான ஒரு கோபமோ வரும். அந்த கோபத்தோட விளைவு தான் இது. பல நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயமா நடக்கிறது தான் பெரிய விஷயங்களுக்கான ஆரம்ப புள்ளியா மாறுது. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறோம். கிரைம் டைரி பத்தின உங்களுடைய கருத்துக்களை facebook.com/crimediarywithkarthik அப்படிங்கிற எங்க பேஸ்புக் பேஜ்ல சொல்லுங்க. Crime Diary கேட்டுட்டீங்க with me, Kartik. Radio City, Tamil. எங்கேயும் எப்பொழுதும் Radio.